ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகாவில் வந்துட்டு உயிரினம் இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா அண்டார்டிகாவில் வந்துட்டு உயிரினம் இருக்க எல்லாத்தையும் தெரியுமா இல்லை அப்படின்னு கேட்பீங்க. அதாவது பென்குயின்லாம் வந்து நார்மலாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே வந்து இல்லை, கிட்டத்தட்ட வந்துட்டு அண்டார்டிகா அடியில் 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்துட்டு 900 மீட்டர் வந்து ட்ரில் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்துட்டு உயிரினம் இருக்குது. அது எந்த மாதிரி உயிரினம் பார்த்தோம்னா, இந்த ஸ்பாஞ்சஸ் அதாவது கடல் பாசிகள்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. இந்த பாறைமாலாம் இருக்குல்ல அது இருந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த மீன் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன ஜெல்லி ஃபிஷ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே இருக்க அங்கே வந்து சூரியனே வந்து இருக்காது, எப்போவுமே வந்துட்டு ரொம்ப டார்க்காக தான் இருக்கும், வருஷம் ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து எப்போவுமே வந்துட்டு -2 டிகிரி செல்சியஸ் தான் வந்துருக்காங்க. ஆக்சிஜன் அந்த இதெல்லாம் வந்துட்டு சரியாகவே இருக்காது. அங்கே போயிட்டு கடப்பாசி மாதிரி வந்து புதுசாக வந்துட்டு ஃபைன் பண்ணுங்க. இதில் என்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கடற்பாசிகள்லாம் வந்து தரையில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அது டெய்லியும் வந்துட்டு சூரியன் ஒளியெல்லாம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அங்கே அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 900 மீட்டருக்கு அடியில் இருக்கிறனால அதோட இது வந்து எப்படி இருக்கும், அதோட தன்மை எப்படி இருக்கும், அது வந்து ஃபஸ்ட்டு எதை சாப்பிடுது, அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்துட்டு அங்கே வளர ஆரம்பிச்சு, முன்னாடிக்கு இது தர மேலே இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூமியில் வந்துட்டு ஏதாச்சும் நடந்து அது அடியில் போயிட்டு அதுக்கு தகுந்தாப்புல தன்மை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா க்வெஸ்சன் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வேறு பிளானெட்டில் ரொம்ப வந்துட்டு கோல்டாக இருக்குது. அதாவது ஜூபிட்டர், நெப்டியூன் இந்த மாதிரிலாம் நிறைய பிளானட் ரொம்ப கோல்டாக இருக்குல்ல. ஸோ அப்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய க்வெஸ்சன் வந்து ரைஸ் பண்ணிக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பாசிபிளாக வந்துட்டு அது எதை சாப்பிடும் இல்லைன்னா வந்து எதை சுவாசிக்கும் அந்த மாதிரி பார்த்தோம்னா, இந்த மீத்தேன் வந்துட்டு ரிலேட்டடாக வந்துட்டு ஏதாச்சும் இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் வந்து நினச்சே பார்க்கல. கிட்டத்தட்ட வந்து 900 மீட்டருக்கு அடியில் வந்துட்டு இந்த கடல் பாசிகள் மாதிரிலாம் வந்துட்டு நிறையா இருக்கா வந்து பண்ணிக்கோ. ஸோ ஃப்யூச்சரில் வந்து தெரியும் எங்கெல்லாம் வந்துட்டு வேறு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு உலகிலே மிக பழமையான ஒரு உயிரினத்தோட இந்த ஃபொசைல் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த உயிரினம் என்னென்னு பார்த்தோம்னா டிக்கின்சோனியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே பார்த்துருக்காங்க, அந்த ஃபொசைல் வந்துட்டு எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில். அது வந்து எந்த இதுலாம் பார்த்தோம்னா இந்த பிம்பெட்கான்னு சொல்லிட்டு, இந்த பிம்பெட்கா ரீஜனில் வந்துட்டு முன்னாடிந்தே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறையா குகையெல்லாம் இருக்குது. அங்கே வந்துட்டு குகை ஓவியம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா வந்துருக்கு. அங்கே தான் வந்துட்டு மனுஷங்களாக கிட்டத்தட்ட வந்துட்டு 10,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து வாழ்ந்ததுக்கெலாம் வந்துட்டு அங்கே அறிகுறி இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக இருக்குது, நம்மளும் வந்துட்டு போயெல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த இதில் வந்துட்டு எதர்ச்சியாக வந்துட்டு அவங்க வந்துட்டு வேறு ஏதோ ஒரு வந்து சைட் சீயிங் அந்த இதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த ஃபொசைல் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதாவது எந்த ஃபொசைல்னு பார்த்தோம்னா இந்த டிக்கின்சோனியா ஃபொசைல். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட உலகத்துலேயே வேர்ல்ட்லேயே வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப பழமையான உயிரினம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 600 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு வாழ்ந்துட்டுருங்க. அதாவது ஒரு 550 ஒரு 600 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல வந்துருக்குன்னா அப்போ வந்துட்டு அது எப்படி தரையில் இருந்துச்சா? ஏன்னா வந்து உலகத்தில் வந்து நிறைய இடத்துல ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து இதோ ஃபொசைல் வந்து எடுத்திருக்காங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அது தரையில் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் என்னென்னா அது தண்ணியிலே வந்து வாழ்ந்துருக்குதுன்னா, நிறைய பேர் வந்து தரையிலையும் தண்ணியிலே இருந்திருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. நம்ம இந்தியாவிலேயே வந்துட்டு அந்த இது இருக்குன்னா அப்போ வந்து இங்கேயே வந்துட்டு அந்த உயிரினம் வந்து வாழ்ந்துருக்கு. அது வந்துட்டு ஒரு பாறையில் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து என்னென்னலாம் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆர்கியாலஜி சைட் அந்த இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ வந்துட்டு நம்மளோட எவல்யூஷன்லாம் வந்துட்டு அங்கிருந்தா வந்திருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அந்த எவல்யூஷன் அங்கிருந்தா வந்திருக்கும். ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட் பார்த்தோம்னா, ரீசெண்டாக வந்துட்டு நம்ம இந்த நாசாவோட பெர்சவரன்ஸ் ரோவர் வந்துட்டு மார்ஸில் வந்துட்டு இறங்கியிருக்குன்னு வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 7 மாதம் வந்துட்டு ஸ்பேஸ் அதாவது விண்வெளியில் இருந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ரீச் ஆகிருக்குது மார்ஸ். ஸோ அதை கூட வந்துட்டு சேஃபாக வந்து லேண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம மார்ஸில் இருந்துட்டு நம்ம பூமிக்கு வந்து சிக்னல் அனுப்புனா 11 நிமிஷம் ஆகும் வந்து ரீச் ஆகிறதுக்கு, வந்துட்டு சிக்னல் ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு 11 நிமிஷம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு 11 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அது லேண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 11 நிமிஷத்துக்கு வந்து கழிச்சு தான் வந்து தெரிஞ்சுக்கோ அது வந்து சேஃபாக வந்து லேண்ட். ஸோ அவங்க வந்து மெயினாக வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எதுன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஏதாச்சும் உயிரினம் இருக்கா அந்த மாதிரி இதுக்கு தான் வந்துட்டு இந்த இதை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்துட்டு 2 வருஷம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் மெயின் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரோவர் வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கலாம், அந்த இதுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணி வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னொரு 4-5 மாதத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சம்மரில் என்ன ஆகும் பார்த்தோம்னா அது ட்ரில் பண்ணி அடியில் இருக்க சாம்பிள்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஆர்கானிக் மேட்டர் இருக்கா, ஏன்னா வந்து ஆர்கானிக்னால் இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி
இருக்குது. இந்த டிஎன்ஏ மாலிகுல்ஸ்லாம் வந்து நிறைய ஆர்கானிக் மேட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிஜமாக வந்துட்டு அங்கே உயிரினை வந்து தோன்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு அனுப்புறது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 சாம்பிளுக்கு மேலே வந்துட்டு எடுத்து ஸ்டடி பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா 2030 அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஸ்ட்ரோநாட்டே வந்துட்டு அங்கே போவாங்க, அங்கே போயிட்டு வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுறதுலேயே வந்துட்டு இவங்க அனுப்பியிருக்க அந்த ரோவர்லேயே பார்த்தோம்னா ஒரு ட்ரோன்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க நிறைய இடத்துல போயிட்டு அப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய கேமராஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க விண்டெல்லாம் வந்து விண்டு நாய்ஸ் இதெல்லாம் கேட்குற மாதிரி வந்துட்டு மைக்ரோஃபோன் இந்த இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு அங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு ஆக்சிஜனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதையும் வந்துட்டு டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம இருக்க இப்போ இருக்க டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண. முன்னாடி வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பதிருவோம் கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ இது எவல்யூஷன் ஆகிட்டு இருக்கிற வந்துட்டு நம்ம வந்து வெளியிலலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃப்யூச்சரில் வந்து எத்தனை பிளானட் போக போகிறோம், எத்தனை மில்கிவே சாரி எத்தனை கேலக்ஸி போக போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சர் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து நீங்களும் வந்துட்டு இதை பற்றி வந்துட்டு பாருங்கள், நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு நீங்கள் 3 அப்டேட் வந்துட்டு பார்த்துருக்கோம். இந்த அப்டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு டவுட்டாக இருக்குது, நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் வந்து கீழே வந்துட்டு கமெண்டில் வந்து சொல்லலாம். இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இன்னும் வந்துட்டு அப்டேட்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் உங்ககிட்ட இருந்து பை பை.